மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் அஞ்சு செக்மெண்ட்ஸ்லுமே வந்துட்டு புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சமான என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக பண்ணுறது மூலமாக பாடி ஃபிட்டாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை, மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை, ஃபினான்ஷியலாகவும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லித்தரதாங்க, வெரி சிம்பிள். ஸோ வந்துட்டு யோகா எல்லா விதத்துலையுமே வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தந்துட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி இவங்க என்ன யோகா சொல்லித்தர போகிறாங்க, அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம யோகா செக்மெண்ட்டில் ஒவ்வொரு விதமான நோய்களுக்கும் அதனுடைய அட்வான்ஸ்டு வேரியேஷனில் இருக்கக்கூடிய ஆசனங்களையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய பேக் பெண்டிங் ஆசனா, விபரீத சலபாசனா, இது வந்துட்டு ஒரு விதமான கண்டபெருந்தாசனாவும் சலபாசனாவும் கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு வேரியேஷன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நம்ம நிறைய விதமான காம்பினேஷன் ஆசனாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது, அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது ஒரு பேக்வேர்ட் காம்பினேஷன். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து சக்கரபந்தாசனம் இல்லை கண்டபெருண்டாசன் அண்ட் சலபாசன் காம்பினேஷன் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கைகளை அதை ரெண்டுத்தையும் பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ்வலாக எப்போவுமே சலபாசனாக்கு எப்படி வந்து கிக் பண்ணி வருவீங்களோ அதே மாதிரி கிக் பண்ணி கொண்டு வாங்க. ரெண்டு லெக்ஸையும் ஃப்ரண்ட்டில், ஒரு கால் மட்டும் சைடில் நம்ம கண்டபெருந்தாசனுக்கு எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சுட்டு இன்னொரு காலில் நம்ம சலபாசனாக்கு லிஃப்ட் பண்ணுற மாதிரி. இதை வந்து நீங்கள் விபரீத தண்டாசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல் டுகெதராக ஒரு மூணு காம்பினேஷனில் வரக்கூடிய ஆசனா. நம்ம ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி திரும்ப பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லோவாக மறுபடியும் சலபாசன பொசிஷனில் கை வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு லெக்கையும் கிக் பண்ணி கொண்டு வரலாம். சலப விபரீத தண்டாசனா. இப்போ ஸ்லோவாக ஒரு லெக் மேலே ஸ்ட்ரெச் பண்ணியும் இன்னொரு கால் வந்து காதுக்கு பக்கத்துலேயும் வைக்கிறோம். ஸோ இதில் பண்ணும்பொழுது ப்ரீத் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கணும், ஸ்லோவாக இருக்கணும். இப்போ ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கைகளையும் முன்னாடி கொண்டு வந்து நம்ம குரோக்கடைல் போஸில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? பட் ஆனால் நிறைய பேருக்கு ஒரு பேசிக்காக வந்து சலபாசனா பண்ணும்பொழுது ஒரு கால்களை மட்டும்தான் தரையில் வைக்க முடியும், அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு காலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக லிஃப்ட் பண்ணும்பொழுது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ முடியும் பட்சத்தில் நம்ம இந்த பொசிஷன்லாம் பண்ணும்பொழுது நம்மளுடைய த்ரோட் விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகும், நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் ஆகக்கூடியதுனால நம்மளுடைய அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஒரு கால் வந்து மேலே நிறுத்தி இருக்கும் பட்சத்தில் கால் பகுதியில் இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து மாற்றி சீரமைக்கப்படுது. எந்த ஒரு ஆசனங்களையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பகுதியிலையும், அதாவது நம்மளுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் பாடி ரெண்டுத்தையுமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு சைடு பண்ணும்பொழுது இன்னொரு சைடும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ப்ராப்பர் பேலன்ஸ் வந்து நம்ம பாடிக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை மசில் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தாலும் சரி இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொசிஷன்லேயும் நம்ம நிறைய கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு பொசிஷனில் செய்யும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கும்பொழுது நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பண்ணக்கூடிய குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடியதாக கிடையாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுடைய மோட்டிவேஷனில் விட்டாலே அவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் அவங்களுடைய டேலண்ட்டையும் வந்து ஏற்படுத்திப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு குழந்தை தான் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்துட்டு தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து ஒரு குழந்தையால் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஃபோக்கஸிங் தான். சரியான முறையில் நம்ம அந்த ஃபோக்கஸிங்கை நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான டீவியேஷனும் இல்லாமல் அவங்களுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், பயனுள்ளதாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த செக்மெண்ட்டில் மற்றொரு ஆசனத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.
வணக்கம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷில் பேசணும்னு ரொம்ப ஆசை இருக்குது, ஆனால் எங்கே போய் கற்றுக்கிறது, யாரை போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியலன்னு முடிச்சுட்ருக்கீங்களா? நம்மளோட இந்த இங்கிலீஷில் பேசலாம் செக்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு சொல்கிறது கரெக்ட் தான். ஓகே, இப்போது நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், இப்போது அதை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க, அப்படியே சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி எனக்கு சொல்லணும், முடியுமா கேட்குறீங்க? கண்டிப்பாக முடியும். ஓகே, சரி. நான் என்னோடய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் மறந்தாலும் மறந்துடுவேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்து. ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒரு மீட்டிங்க்கு போகணும், இவங்க கூப்பிட்ருக்காங்க, போகலன்னா தப்பா எடுத்துப்பாங்க. அதனால் நான் அசிஸ்டன்ட் சொன்னேன், இப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்து, ஒரு நாள் மணி ஞாபகம். அவன் என்ன சொன்னால் அவன் ஞாபகப்படுத்த மறந்துட்டான், புரியுதுப்போ? அப்போது நீங்கள் சொல்லணும், அவன் எனக்கு ஞாபகப்படுத்த மறந்துட்டான். இதை இன்னொருத்தர் சொல்லுங்க, என் அசிஸ்டண்ட்டிட்ட சொல்லி வச்சுருந்தேன்ப்பா, அந்தாலும் ஞாபகப்படுத்த மறந்துட்டான் அப்படின்னு சொல்லுங்க. நான் மறந்துட்டேன்னா ஐ போட்டோம், அவன் மறந்துட்டான்னா ஹீ ஃபர்காட்டும். ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன வார்த்தை போடலாம்? என்ன போடலாம் ஞாபகப்படுத்துறது? ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்று நீ சொல்லுமா, என்ன சொல்லுவ? என்னது ரிமெம்பர் இல்லைம்மா, ரிமெம்பர்னா ஞாபகத்தை வச்சுக்கிறது, ஞாபகத்தை வச்சுருக்கிறத ஒருத்தர் ஞாபகப்படுத்துகிற பாருங்க, அதுக்கு ஒரு வார்த்தை ரிமைண்ட் சொல்லுங்க. ஹீ ஃபர்காட் டு ரிமைண்ட், அவன் ஞாபகப்படுத்த மறந்துட்டான். எனக்கு அவன் ஞாபகப்படுத்துன்னு சொல்லியிருந்தேன், அவன் அதை ஞாபகப்படுத்த. இந்த குழப்பம் ஒன்றும் இல்லையே, ரிம ரிமெம்பர்னு என்ன? ஞாபகத்தில் வச்சுக்கோ, உனக்கு தான் சொல்கிறேன், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோனா ரிமெம்பர். ரிமைண்ட் என்ன அர்த்தம்? ஞாபகப்படுத்து. சார் உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது சார் இன்றைக்கி 4 மணிக்கு, ஞாபகம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துற பாருங்க, அதுக்கு வந்து ரிமைண்ட். ஹி ஃபர்காட் டு ரிமைண்ட். சரி, சரிங்களா? இப்போ ஈஸியாக இருக்கா? சரி, இப்போ அடுத்த சென்டென்ஸ். இது ஓரளவுக்கு சும்மா தட்டு தடு மாதிரி சொல்லியிருப்போம், இல்லை இந்த அதில் ஒரே ஒரு தப்பு தான் நீ பண்ணிட்டம்மா. என்ன பண்ணிட்டேன்? ரிமெம்பர்னு போட்டேன், அது ரிமைண்ட்னு சொன்னால் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, சரி, படுத்து பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபண்ட்ன்னு சொல்லிட்டீங்க, என்ன புத்தி கட்டவான் பச்சி. நான் வந்து அவன்கிட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன், அவன் பேர் என்னன்னு கேட்க மாட்டேன். என்ன தான் பேசினானோ 2 மணி நேரம் பேர் தெரியாத விட்டேன். பாருங்க இருக்கேன் நிறைய பேர். நான் அவனிடம் 2 மணி நேரம் பேசினேன், அவனது பேர் என்ன என்று கேட்க மறந்து விட்டேன். நான் இதை அழிச்சிட்றேன், இது எழுதிக்கேம்மா சீக்கிரம். நான் அந்த ஆள்கிட்ட 2 மணி நேரம் பேசினேன், அவன் பேர் என்னன்னு கேட்க மறந்துச்சு. ஓ, நான் அவனிடம் 2 மணி நேரம் பேசினேன், எப்படி சொல்ல போகிறேன்?
நீ தொடர்ச்சியாக செஞ்ச செயல் தான் இல்லையா? இப்போ பேசுறதுக்கு என்ன டாக்கு? நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுன்னா டாக்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃபர்காட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்ன யூஸ் பண்ண போகிறேன்? ஆஸ்க்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். ஒன்று டாக்கிங், ஒன்று ஃபர்காட்டு, இன்னொன்று ஆஸ்க். இந்த மூணு வார்த்தைகளை வச்சு ஒரு சுச்சுவேஷனில் பேசணும். எப்படின்னா, நான் அவனிடம் 2 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தேன், ஆனால் அவனுடைய பெயர் என்ன என்று கேட்க மறந்துவிட்டேன் என்று சொல்லணும். ஃபுல் சென்டென்ஸ் நீங்கள் தான். இதை வந்து சும்மா எப்போதுமே உரையாடல்கிறது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் நேம், வேர் இஸ் யுவர் ஹவுஸ், வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன், இப்படி கேட்கறது மட்டும் உரையாடல் இல்லை. பல விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் நம்ம பேசி ஆகணும். நிறைய விஷயங்களும் சேர்த்து பேசணும். எப்படி பேசுறதுன்னு நீங்கள் எழுதியிருப்பீங்களா? எழுதி வைக்கிறீங்களா? ஓகே, அடுத்த ப்ரோக்ராமில் என்ன எழுதிக்கிங்கன்னு பார்க்குறேன். கருப்பெல்லாம் நானே கொடுத்துட்டேன் என்ன, சரிங்களா? மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் பழமொழி அது பொன்மொழி. இந்த காலத்தில் எவ்வளோ பஞ்ச் டயலாக் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் உருவாக்கி வச்சுட்டு போன, சொல்லி கொடுத்துட்டு போன அந்த பழமொழிகளுக்கு ஈடாகிறதே இல்லைங்க. ஸோ இன்றைக்கி இவர் எடுத்திருக்க பழமொழி என்ன, அதுக்காக என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு பாருங்கள். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமை நிறைந்த மாலை வணக்கம். ஒரு கவிஞனின் அற்புதமான கவிதையைப் போல, ஒரு சிற்பியின் அழகான சிற்பத்தைப் போல, ஒரு படைப்பாளியின் அருமையான படைப்பைப் போல, ஒரு மிக சிறப்பாக மிளிர்வது எது என்று சொன்னால் பழமொழிகள். பழமொழிகள் என்றாலே தமிழுக்கு கிடைத்த கொடைகள், சிறப்புகள். இந்த பழமொழிகள் நம்மை பக்குவப்படுத்துகின்றன, வாழ்க்கையிலே நம்மை உயர்த்த அந்த பழமொழிகள் உதவுகின்றன. படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரை இந்த பழமொழிகளை மிக மிக அழகாக பயன்படுத்துகிறார்கள். பழமொழிகள் அவைகளெல்லாம் வெறும் பழமொழிகள் அல்ல, பொன்மொழிகள். அந்த பொன்மொழிகளை நாம் நன்மொழிகளாக கடைபிடிப்போமேயானால் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பழமொழி, கடின உழைப்பிற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. கடின உழைப்பு, நம்ம உழைக்க துணிஞ்சிட்டோம்னா பிழைக்க வழியாக இல்லை. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாக இல்லை உலகினில். நம்ம வந்து எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உழைக்கணும் என்ற உணர்வு வந்துவிட்டால் போதும், உழைத்து வாழ வேண்டும் என்று தான் எல்லோரும் சொல்கிறார்கள். உழைக்காதவனுக்கு உன்ன உரிமை இல்லை என்று மகாத்மா காந்தியடிகளை அழகாக சொல்கிறார். ஆக உழைப்பு என்பது இந்த 5 விரல்களும் இந்த 5 விரலும் 10 விரல்களும் நமக்கு மூலதனம். இந்த கைகளால் நாம் உழைப்பை நாம் சிந்துவோமையானால் ஊதியம் தன்னால் வரும். ஆகவே உழைப்புக்கு என்றுமே மரியாதை உண்டு. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக ஆனார்கள் உழைத்து. வாழ்க்கையிலே நுட்பத்தை உணர்ந்து, எப்படி உழைத்தால் எப்படி வாழ்க்கையில் உயரலாம் என்பதை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார்கள். ஹென்றி ஃபோர்டு அவர்கள் மிகப்பெரிய விலை உயர்ந்த கார்களை தயாரிக்கின்ற தொழிலிலே மிகப்பெரிய ஒரு நிலைக்கு போனவர். ஃபோர்டு என்று சொன்னால் எல்லோருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு உயர் ரக கார்களை வடிவமைத்து அது பெரிய ஒரு தொழிலதிபராக உயர்ந்தவர். அவரிடத்தில் வெற்றியினுடைய ரகசியத்தை நிர்பர்கள் கேட்கிறார்கள், ஐயா இவ்வளோ பெரிய வெற்றியினை உங்களால் எப்படி பெற முடிந்தது என்று. திடீர்ந்து ஒரு நாள் நமக்கு வந்துவிடாது வெற்றி, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வாழ்க்கையில் உயர வேண்டும். ஒவ்வொரு படிகளாக, அது வெறும் படிக்கற்களாக அல்ல, வெற்றி படிக்கட்டுகளாக நினைத்தோமேயானால், நாம் உழைப்பை 100% கொடுப்போமேயானால், நான் என்ன நீங்கள் கூட மிகப்பெரிய ஆளாக வர முடியும் என்று அவர் சொல்கிறார். ஆகவே வெற்றிக்கு அடிப்படை, அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு, இடைவிடாத முயற்சி, இந்த 3 இருந்தால் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விடலாம். வெற்றி பற்றிய சிந்தனை மட்டும் இருந்தால் போதாது, அதை பற்றிய சிந்தனை இருந்தால் மட்டும் போதாது, அதற்கேற்ற உழைப்பை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விடாமுயற்சியோடு உழைக்க வேண்டும், அப்பொழுது வெற்றி அடைந்து விடலாம். நன்றி, வணக்கம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் சுட்டி சுட்டி ஓவியம். ரொம்ப
ரொம்ப பிடிச்சமான ஒரு செக்மெண்ட்னா இந்த செக்மெண்ட்டை சொல்லலாம். ஏன்னா குட்டீஸ், இன்னைக்கு இவர் என்ன வரைய சொல்லித்தர போறாரு அதை வரையத்துக்கு நீங்க எல்லாம் காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உடனே வரைய ஸ்டார்ட் பண்ணுங்க. வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் சின்ன தம்பி மாத்தாண்டேன். இன்னைக்கு சுட்டி சுட்டி ஓவியங்கள் நிகழ்ச்சியில் நம்ம என்ன வரைய போகிறோம்? அதாவது ஆடு. ஆடுனா சாதாரண ஆடு கிடையாது, டான்சிங் ஆடு. ஒரு ஆடு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு வரைஞ்சி காட்ட போகிறேன். எப்படி சுலபமாக வரையுதுன்னு பார்ப்போமா? வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆடு வரைய போகிறோம். ஆடு டான்ஸ் ஆடுது, அதாவது எலும்பி நின்று டான்ஸ் ஆடுறது ஆடுது. அதை தான் இன்னைக்கு நம்ம வரைய போகிறோம். எப்படி வரையுதுன்னு பார்ப்போமா? வாங்க. சூப்பராக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு. கார் இது ஒரு கார், அப்புறம் இது ஒரு கார். நிறையா பென்சில் வச்சு போட்டாச்சு, இதுவும் பென் வச்சு போடும். பெண் வச்சு போட்டாச்சு, இப்போவும் பென்சிலாம் அழிப்போமா? கலர் கொடுப்போமா? மஞ்சள் கலர் எடுத்துக்கிடுங்க. எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கோமா? இங்கே இங்கே அப்புறம் இங்கே கை, அப்புறம் கார். இப்போ மஞ்சள் கலர் கொடுத்தனா கொஞ்சம் ஷேடு கொடுக்கணும் மஞ்சள் கலருக்கு, ஏன்னா அவ்வளோ தான் அது பளிச்சுன்னு தெரியும். பார்த்துக்கிட்டேங்க, இப்போ இது பார்த்தீங்களா, அது நான் எங்கெங்கே கொடுக்கணும் அங்கங்களா, இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம். இந்த நடுமுத்து இடத்துல கொடுக்கக்கூடாது, இங்கெல்லாம் இங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, அப்போ தான் அது உருண்டையாக தெரியும். பார்த்துக்கிட்டோம், சிவப்பு கலர் எடுத்து இந்த இடத்துக்கு கொடுக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இங்கே டார்க்காக போட்டு வர 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 லைட். இது ரெண்டு வழி, ரெண்டு ஸ்டைல் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மூத்தாக பண்ணுறது, இன்னொன்று வந்து கட் கலர். இப்போ இந்த இது பண்ணியிருக்கோம்ல, இது கட் கலரு, இது வந்து ஸ்மூத்தாக பண்ணுறது. புள்ளி வைக்கலாம், சின்ன டிசைன் பண்ணிடலாம். இந்த பட்டைக்கு பச்சை கலர் கொடுக்கும். இடையிடையே கொஞ்சம் போயிட்டு விட்டோம்னா அது நேச்சுரலாக இருக்கும். கொம்புக்கு இந்த கலர் கொஞ்சம் கருப்பு,
கொடுத்துட்டு மேலே வந்து புளுவை கொடுத்துருவோம். இது டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ எடுத்து ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்தோமா, அதுதான் முதல்ல வந்து இந்த இடமெல்லாம் அங்கே லைட்டாக கொடுக்கலாம். எப்பவுமே இருளுக்கு நம்ம கொஞ்சம் டார்க் கொடுக்கணும்ல, ஷேடிங். இப்போ ஒரு கலை கொஞ்சம் மேலே தூக்கிடுது, அதனால் அங்கே போடக்கூடாது, இங்கே மட்டும்தான் கிரவுண்டு. எப்படி கலர்ஃபுல்லாக வரைஞ்சிருக்க நீ பார்த்தியடா, முதல்ல பென்சில் வச்சு வரையணும், அப்புறம் பென்னு வச்சு வரையணும், அதுக்கப்புறமா தான் கலர் பென்சில், இதெல்லாம் போட்டு வரைஞ்சி கலர்ஃபுல்லாக்கி எங்கே கொண்டு வரணும், வசந்தன்கோ. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வசந்தன்கோவில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும். ரைதிலா, வாழ்த்துக்கள். என்ன சுட்டீஸ், வரைஞ்சி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உடனே அந்த ஓவியத்தை பக்கத்தில் இருக்கிற வசந்தன் கோக்கிலையில் கொடுத்து அழகழகான பரிசை வாங்கிட்டு போங்க. இதோட நான் கிளம்பும் வேண்டி நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பபே ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீ.